வணக்கம் நண்பர்களே கல்வி சேவை உங்களை அன்புடன் வரவிருக்கிறது இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வரலாறுலேருந்து கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி மூணு பகுதி போட்டாச்சு இது நான்காவது பகுதி வாங்க ஸ்கிப் பண்ணாமல் போருங்க டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ராஜராஜ சோழன் வரலாற்றில் அழியாக பெற்றதற்கு காரணம் அவர் தஞ்சாவூரில் பிரகதீஸ்வர ஆலயத்தை நிர்மா தீர்மானித்தார் ராஜராஜ சோழன் வரலாற்றில் அழியா புகழ் பெற்றதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் தஞ்சாவூரில் வந்து பிரகதீஸ்வரர் ஆர்வத்தை நிர்மாணித்தார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள பறவைகள் சரணாலயம் வேடந்தாங்கல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள சரணாலயம் பார்த்திங்கன்னா வேடந்தாங்கல் முதலாம் ராசராச சோழன் ஆட்சி காலம் வந்து கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஆயிரத்தி பதினாலு வரை மும்முடி சோழன் ஜெயங்கொண்டான் சேகரன் போன்ற சிறப்பு பெயர்களை பெற்றவர் ராஜராஜ சோழன் மும்முடி சோழன் சிவப்பாத சேகரன் போன்ற சிறப்பு பெயர்களை பெற்றவர் ராஜராஜ சோழன் காந்தலூர் சாலை அமைந்துள்ள இடம் எது திருவனந்தபுரம் காந்தலூர் சாலை அமைந்துள்ள இடம் திருவனந்தபுரம் தேவாரம் யார் காலத்தில் தொகுக்கப்பட்டது ராஜராஜ சோழன் தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் கட்டப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி பத்து முதலாம் ராசராச சோழன் மறைந்த ஆண்டு கிபி ஆயிரத்தி பதினாலு கங்கை கொண்ட சோழபுரத்தை நிறுவியவர் யார் ராஜேந்திர சோழன் ராஜேந்திர சோழன் வென்ற வங்காள மன்னர் யார் மகிபாலர் ராஜரா ராஜேந்திர சோழன் வென்ற மங்காள மன்னர் வந்து மகிபாலர் ஜாவா சுமித்ரா ஆகியவற்றை வெற்றி கொண்ட இந்திய அரசர் வந்து முதலாம் ராஜேந்திர சோழன் முதலாம் ராஜேந்திர சோழன் தென்னிந்தியாவில் வானவேடிக்கை பொருட்கள் உற்பத்தியில் புகழ்பெற்ற இடம் சிவகாசி தென்னிந்தியாவில் வான வேடிக்கை பொருட்கள் உற்பத்தி புகழ்பெற்ற இடம் சிவகாசி பண்டித சோழன் என்று அழைக்கப்பட்டவர் முதலாம் ராஜேந்திரன் பண்டித சோழன் என்று அழைக்கப்பட்டவர் முதலாம் ராஜேந்திரன் கடாரம் கொண்டான் என்று அழைக்கப்பட்டவர் முதலாம் ராசேந்திரன் கடாரம் கொண்டான் என்று அழைக்கப்பட்டவர் முதலாம் ராசேந்திரன் முதலாம் ராசேந்திரனின் ஆட்சி காலம் கிபி ஆயிரத்தி பன்னெண்டு முதல் ஆயிரத்தி நாற்பத்தி நான்கு வரை முதலாம் ராசேந்திரனின் ஆட்சி காலம் கிபி ஆயிரத்தி பன்னெண்டு முதல் ஆயிரத்தி நாற்பத்தி நான்கு வரை முதலாம் ராஜேந்திர சோழனின் மகள் வந்து மங் அம்மங்கா தேவி முதலாம் ராஜேந்திர சோழனின் மகள் வந்து அம்மங்கா தேவி கங்கம் தவித்த சோழன் என்று யார் அழைக்கப்படுகிறார் முதலாம் குருத்துங்கன் கங்கம் தவித்த சோழன் என்று யார் அழைக்கப்படுகிறார் முதலாம் குலத்துங்கன் பிற்கால சோழர்களின் ஆ கடைசி அரசர் யார் முதலாம் ராஜேந்திரன் பிற்கால சோழர்களின் கடைசி அரசர் வந்து முதலாம் ராஜேந்திரன் சோழ நாட்டின் நிர்வாக அடிப்படை சோழ நாட்டு நிர்வாக அடிப்படை ஊர் எந்த கல்வெட்டு சோழர்கால ஜனநாயக மரபுகளை விளக்குகிறது உத்தரமேரூர் கல்வெட்டு எந்த கல்வெட்டு சோழர்கால ஜனநாயக மரபுகளை விளக்குகிறது உத்தரமேரூர் கல்வெட்டு குடவோலை முறையை அறிமுகப்படுத்திய மன்னர் முதலாம் பரந்தகன் குடவோலை முறையை அறிமுகப்படுத்திய நடவ மன்னர் முதலாம் பராந்தகன் உத்தரமேரூர் கல்வெட்டு யார் காலத்தை சார்ந்தது முதலாம் பராந்தகன் முதலாம் பராந்தகன் ராசராசன் காலத்தில் வரி விதிப்புக்கான கணக்கெடுப்பு பணி நடைபெற்ற ஆண்டு கிபி ஆயிரத்தி ஒன்று கிபி ஆயிரத்தி ஒன்று வரி விதிப்புக்கான கணக்கெடுப்பு பணியை மேற்கொண்டவர் சேனாதிபதி குறவன் சேனாதிபதி குறவன் குடுமையான் மலை கல்வெட்டில் காணப்படும் இசைக்கலைஞர் உருத்தராச்சாரியர் குடுமையான் கோ மலைக்காட்டி கல்வெட்டில் காணப்படும் இசைக்கலைஞர் உருத்தராச்சரியார் சூழ வரலாற்றை அறிய உதவும் சான்றுகளில் முதன்மையானது கல்வெட்டுகள் சோழ வரலா வரலாற்றை அறிய உதவும் சான்றுகளில் முதன்மையானது கல்வெட்டுகள் திருவந்திபுரம் கல்வெட்டு கூறும் தகவல்கள் யாரைப் பற்றியவை முதலாம் ராஜேந்திரன் திருவந்திரம் கல் திருவந்திபுரம் கல்வெட்டு கூறும் தகவல்கள் யாரை பற்றியவை முதலாம் ராஜேந்திரன் மெய்கீர்த்திகள் எனப்படுபவை மன்னர்களின் வெற்றிகள் மெய்க்கீர்த்திகள் எனப்படுபவை மன்னர்களின் வெற்றிகள் ஐவாசிரியர் ஆலயம் அமைந்துள்ள இடம் தாராபுரம் கம்பே கம்பரேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ள இடம் திருபுவனம் கம்பரேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ள இடம் திருபுவனம் சோழ நாணயங்களில் காணப்பட்ட விலங்கு புலி சோழ நாணயங்களில் காணப்பட்ட விலங்கு புலி பல்லவர்களின் கடைசி அபராஜிதனை தோற்கடித்தவர் விஜயா விஜயாலயன் கடைசி பல்லவர்களின் கடைசி மன்னர் அபராஜிதனை தோற்கடித்தவர் விஜயாலயன் பொன்வைந்த சோழன் என்று அழைக்கப்பட்டவர் முதலாம் பரந்தா பராந்தகன் பொன் வெய்ந்த சோழன் என்று அழைக்கப்பட்டவர் முதலாம் பராந்தகன் ராசராச சோழனின் தந்தை இரண்டாம் பராந்தகன் ராசராச சோழனின் தந்தை இரண்டாம் பராந்தகன் ராசராச சோழனின் தாய் வந்து வானவன் மகாதேவி ராசராச சோழனின் தாய் வந்து வானவன் மகாதேவி திருவ திருவலங்காடு செப்பேடுகள் குறிப்பிடும் சோழ மன்னன் யார் முதலாம் ராசராசன் சோழ கங்கம் என்ற பாசன நீர் அமைந்துள்ள இடம் கங்கை கொண்ட சோழபுரம் உத்தம சோழன் பண்டித சோழன் என்று அழைக்கப்பட்டவர் முதலாம் இராசேந்திரன் சோழரசர்களின் தலைநகரை தஞ்சையில் இருந்து கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு மாற்றியவர் முதலாம் ராசேந்திரன் வரலாற்றின் தந்தை என்று அழைக்கப்படுவர் ஹிப்போக்ராட்டிஸ் சோழர்களின் ஏரி வந்து வங்காள விரிகுடா சோழர்களின் ஏரி வங்காள விரிகுடா சது சதுர்வேதி மங்கலம் எனப்படுவது பிராமணர்கள் குடியிருந்த பகுதி சதுர்வேதி மங்கலம் என குறிப்பி எனப்படுவது பிராமணர்கள் குடியிருந்த பகுதி குடவோலை முறையை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு உத்திரமேரூர் குடவேலை முறையை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு உத்திரமேரூர் வலங்கை இடங்கை சமுதாயப் பிரிவுகள் தோன்றிய பொழுது ஆட்சி செய்தவர் கரிகாலன் சரஸ்வதி அந்தாதி என்ற நூலை எழுதியவர் பொட்டக்கூத்தர் சரஸ்வதி அந்தாதி என்ற நூலை எழுதியவர் ஒட்டக்கூத்தர் போரை பற்றி கூறும் இலக்கியம் பரணி போரை பற்றி கூறும் இலக்கியம் பரணி காரண வகை நடனத்திற்கு உதாரண நாயகராக கருதப்பட்டவர் நடராசர் காரண வகை நடனத்திற்கு உதாரண நாயகனாக கருதப்பட்டவர் நடராசர் முதலாம் பாண்டிய பேரரசை ஏற்படுத்தியவர் கடுங்கோன் முதலாம் பாண்டிய பேரரசை ஏற்படுத்தியவர் கடுங்கோன் சடையவர்மன் மற்றும் உண்மையின் தோழன் என்று அழைக்கப்பட்டவர் மாறவர்மன் அவனி சூலாமணி சடையவர்மன் மற்றும் உண்மையின் தோழன் என்று அழைக்கப்பட்டவர் மாரவர்மன் அவனி சூலாமணி வானவன் என்று அழைக்கப்பட்டவர் செழியன் சேந்தன் வானவன் என்று அழைக்கப்பட்டவர் செழியன் சேந்தன் முற்கால பாண்டிய பேரரசு துவக்கப்பட்ட ஆண்டு கிபி ஐநூற்றி எழுபத்தஞ்சு முற்கால பாண்டிய பேரரசு துவக்கப்பட்ட ஆண்டு கிபி ஐநூற்றி எழுபத்தி ஐந்து செங்கூர் சேந்தன் வேந்தர் வேந்தன் என்று அழைக்கப்படுபவர் செழியன் சேந்தன் செங்கோர் சேந்தன் வேந்தர் வேந்தன் என்று அழைக்கப்படுபவர் செழியன் வே சேந்தன் பராங்குசன் நெல்வேலி போன்ற நெடுமாறன் என்று அழைக்கப்படுபவர் மாரவர்மன் அரிகேசரி பராங்குசன் நெல்வேலி போன்ற நெடுமாறன் என்று அழைக்கப்படுபவர் மாரவர்மன் அரிகேசரி பாண்டியன் நின்ற சீர் நெடுமாறன் என்று அழைக்கப்படுபவர் மாரவர்மன் அரிகேசரி கூன் பாண்டியன் நின்ற சீர் நெடுமாறன் என்று அழைக்கப்படுபவர் மாறவர்மன் ஹரிகேசரி சமண மதத்தில் நின்ற சீர் நெடுமாறன் என்று அழைக்கப்படுபவர் திருஞான சம்பந்தர் சமண மதத்தில் நின்ற சீர் நெடுமாறன் என்று அழைக்கப்படுபவர் திருஞான சம்பந்தர் மன்னர் மன்னன் கொங்கோர் கோமான் வானவன் செம்பியன் மதுரை கருநாடகன் என அழைக்கப்பட்டவர் கோச்சடையான் இரணதிரன் கோச்சடையார் இரணிரன் முதல் பாண்டிய பேரரசின் கடைசி அரசன் வீரபாண்டியன் முதல் பாண்டிய பேரரசின் கடைசி அரசன் வீரபாண்டியன் சோநாடு வழங்கி அருளிய சுந்தரபாண்டியன் என்று புகழ்பெற்றவர் முதலாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் சோநாடு வழங்கருள் வழங்கியருளிய அருளிய சுந்தரபாண்டியன் என்று புகழ்பெற்றவர் முதலாம் மாறவர்மன் சுந்தர பாண்டியன் எம் மண்டலமும் கொண்டருள் சுந்தரபாண்டியன் என்று போற்றப்பட்டவர் முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் கொல்லம் கொண்ட பாண்டியன் என்று போற்றப்பட்டவர் முதலாம் மாரவர்மன் குலசேகரன் கொல்லம் கொண்ட பாண்டியன் என்று போற்றப்பட்டவர் முதலாம் மாரவர்மன் குலசேகரன் பாண்டிய அரியணை போரில் சுந்தர பாண்டியனுக்கு உதவிய டெல்லி சுல்தான் அலாவுதீன் கில்ஜி பாண்டிய அரியணை போரில் சுந்தரபாண்டியனுக்கு உதவிய டெல்லி சுல்தான் அலாவுதீன் கில்ஜி சுந்தர பாண்டியனுக்கு உதவி செய்ய அலாவுதீன் கில்ஜியால் அனுப்பப்பட்டவர் மாலிக் கபூர் சுந்தரபாண்டியனுக்கு உதவி செய்ய அலாஹுதீனின் கில்ஜியால் அனுப்பப்பட்டவர் மாலிக் காபூர் பாண்டிய ஆட்சியில் பூமி புத்திரர்கள் என்று அழைக்கப்பட்டவர் வேளாண் தொழில் செய்பவர்கள் பாண்டிய ஆட்சியில் பூமி புத்திரர்கள் என்று அழைக்கப்பட்டவர் வேளாண் தொழில் செய்பவர்கள் நைடதம் என்ற நூலை எழுதியவர் அதி வீரராம பாண்டியன் நைடதம் என்ற நூலை எழுதியவர் அதி வீரராம பாண்டியன் சேயூர் முருகன் உலா மற்றும் ரத்னகிரி உலா ஆகிய நூல்களை எழுதியவர் ஸ்ரீ கவிராயர் சேயூர் முருகன் மற்றும் ரத்னகிரி உலா ஆகிய நூல்கள் எழுதியவர் ஸ்ரீ கவிராயர் சித்தன்னவாசல் குடைவரையில் காணும் சிற்பங்கள் யார் காலத்தில் தோன்றியவை ஸ்ரீமாறன் வல்லபன் ஸ்ரீமாறன் ஸ்ரீ வல்லபன் பாண்டிய அரசை பேரரசாக போற்று மாற்றியவர் முதலாம் ஜடவர்ம சுந்தர பாண்டியன் பாண்டிய அரசை பேரரசாக மாற்றியவர் முதலாம் ஜடவர்ம சுந்தரபாண்டியன் இலங்கையில் இருந்து புத்தரின் பல்லை மதுரைக்கு கொண்டு வந்தவர் முதலாம் மாறவர்மன் குலசேகரன் இலங்கையில் இருந்து புத்தரின் பல்லை மதுரைக்கு கொண்டு வந்தவர் முதலாம் மாரவர்மன் குண குலசேகரன் மார்கோ போலோ யாருடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் வருகை புரிந்தார் முதலாம் மாறவர்மன் குலசேகரன் மார்கோ யாருடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டிற்கு வருகை புரிந்தார் முதலாம் மாரவர்மன் குலசேகரன் கலிகராமன் அதிசய பாண்டிய தேவர் என்று அழைக்கப்பட்டவர் யார் முதலாம் மாறவர்மன் சுந்தர பாண்டியன் கலிகராமன் மற்றும் அதிசய பாண்டிய தேவர் என்று அழைக்கப்பட்டவர் முதலாம் மாறவர்மன் சுந்தர பாண்டியன் ராஜ கம்பீரர் என்று அழைக்கப்பட்டவர் முதலாம் ஜடவர்ம சுந்தரபாண்டியன் ராஜ கம்பீரர் என்று அழைக்கப்பட்டவர் முதலாம் ஜடவர்ம சுந்தரபாண்டியன் பாண்டிய அரண்மனையில் முதன்மை தமிழ் புலவராக விளங்கியவர் நக்கீரர் பாண்டிய அரண்மனையில் முதன்மை தமிழ் புலவராக விளங்கியவர் நக்கீரர் சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதியவர் அடியார்க்கு நல்லார் சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதியவர் அடியார்க்கு நல்லார் திருக்குறளுக்கு உரை எழுதியவர் பரிமேலழகர் திருக்குறளுக்கு உரை எழுதியவர் பரிமேல் தொல்காப்பியத்திற்கு உரை எழுதியவர் சேனவராயர் தொல்காப்பியத்திற்கு உரை எழுதியவர் சேனவராயர் நன்னூலுக்கு உரை எழுதியவர் மயிலை நகர் பாண்டிய பேரரசானது டேஷ் என அழைக்கப்பட்டது மண்டலம் பாண்டிய பேரரசானது டேஷ் என அழைக்கப்பட்டது மண்டலம் கும்பகோணத்தில் முதன் முதலாக சூரிய கடவுளுக்கு என்று கோயிலை கட்டியவர் முதலாம் குலத்துங்கன் கும்பகோணத்தில் முதன் முதலாக சூரிய கடவுளுக்கென்று கோயிலை கட்டியவர் முதலாம் குலத்துங்கன் தாராசுரத்தில் ஐவாசல் கோயிலை கட்டியவர் இரண்டாம் ராசராசன் தாராசுரத்தில் ஐ ஐராவதீஸ்வரர் கோயிலை கட்டியவர் இரண்டாம் ராசராசன் கவிச்சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்டவர் கம்பர் கவி என்று அழைக்கப்பட்டவர் கம்பர் கம்பராமாயணம் எழுதப்பட்ட போது சோழ மன்னர் யார் கோ மூன்றாம் குளத்துங்கள் கம்பராமாயணம் எழுதப்பட்ட போது சோழ மன்னர் வந்து மூன்றாம் குளத்துங்கள் பிற்கால சோழர் காலம் எதற்கு புகழ்பெற்றது கிராம சபைகள் பிற்கால சோழர் காலம் எதற்கு புகழ்பெற்றது கிராம சபைகள் சோழர் கால கட்டிட கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ள இடம் வந்து தஞ்சாவூர் சோழர் கால கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ள ஊர் வந்து தஞ்சாவூர் சோழர் காலம் சிறப்பு பெற்றதற்கான மிக முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராம கூட்ட சபை சோழர் காலம் வந்து சிறப்பு பெற்றதுக்கு முக்கிய காரணம் வந்து கிராம கூட்ட சபை கிராம நிர்வாகத்திற்கு அதிக அதிகாரம் கிடைத்த ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா சோழர்கள் கிராம நிர்வாகத்துக்கு அதிக அதிகாரம் கிடைத்த ஆட்சி காலம் வந்து சோழர்கள் சிறு சிற்றம்பல கோவை என்ற நூலை எழுதியவர் மாணிக்கவாசகர் வாசகர் கோவை என்ற நூலை எழுதியவர் மாணிக்கவாசகர் சோழர்கள் காலத்தில் உள்நாட்டு வியாபாரம் சங்கங்கள் என்னவென்று அழைக்கப்பட்டன நகரம் சோழர்கள் காலத்தில் உள்நாட்டு வியாபாரம் சங்கங்கள் என்னவென்று அழைக்கப்பட்டன நகரம் பரணி என்ற நூரை பற்றி கூறுகிறது போரை பற்றி பரணி என்ற நூர் போரை பற்றி கூறுகிறது இரநூத்தி தொண்ணூத்தி எட்டாவது எண்பத்தி எட்டாவது ஆன்சர் எண்பத்தி இரண்டாம் ராஜராஜ ராஜேந்திரனின் மகள் ம மது மதுராந்தகி யாருக்கு ம மணம் முடிக்கப்பட்டால் சாளுக்கி ராஜேந்திரன் சாளுக்கி ராஜேந்திரன் திரும்பு திருப்புரம்பிய போர் இவர்களின் எழுச்சியை ஏற்படுத்தியது சோழர்கள் சோழர்கள் டேஷ் சோழர் காலத்து நாகரிகப் பொழிப்பாக விவரிக்கப்படுகிறது நட்ராஜர் சிலை நடராஜ சிலை சோழர் காலத்து நாகரிக பொழிப்பாக விரிவாக்கப்படுகிறது விவரிக்கப்படுகிறது சோழர் கால கோவில்களில் கா சோழர் கால கோவில்களில் காணப்படும் முக்கிய கூறு என்னென்னு பார்த்தீங்கன்னா விமானங்கள் சோழர் கால கோவில்களில் காணப்படும் முக்கிய கூறுகள் வந்து விமானங்கள் தென்னிந்தியா வம்சங்களில் பிற்கால சூழல்கள் முக்கியமாக கருதப்பட காரணம் வந்து அவர்களுடைய சிறிய விரிவான சலசுய ஆட்சி ஆகும் தென்னிந்திய வம்சங்களில் பிற்கால சூழல்கள் முக்கியமாக கருதப்பட காரணம் வந்து அவருடைய சிறிய விரிவான சல சுய ஆட்சி ஆகும் புலியானது டேஷ் ஆட்சியில் நாணயங்களில் காணப்பட்டது சோழர் காலம் புலியானது டேஷ் ஆட்சியில் நாணயங்களில் காணப்பட்டது சோழர் காலம் திருவிளையாடல் புராணத்தை தமிழில் எழுதியவர் யார் பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்தை தமிழில் எழுதியவர் பரஞ்சோதி முனிவர் பிற்கால சோழர் காலம் எதற்கு புகழ்பெற்றது கிராம சபைகள் பிற்கால சோழர் காலம் எதற்கு புகழ்பெற்றது கிராம சபைகள் புகாரை பட்டினமாக வைத்திருந்தவர்கள் சோழர்கள் புகாரை பட்டினமாக வைத்திருந்தவர்கள் சோழர்கள் இராமானுஜரை துன்புறுத்திய சோழ அரசன் குலத்துகள் இரண்டாம் ராமானுஜரை துன்புறுத்திய அரசன் குலத்துங்கள் இரண்டாம் சோழர்களின் காலத்தில் விதிக்கப்பட்ட உப்பு வரி வந்து உப்பாயம் சோழர்களின் காலத்தில் விதிக்கப்பட்ட உப்பு வரி உப்பாயம் சோழ பேரரசின் முக்கியமான இறக்குமதி பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா குதிரைகள் சோழ பேரரசோட முக்கியமான இறக்குமதி பொருள் குதிரைகள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்